எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது மே மாதம் 5ஆம் தேதி 2023 ஆண்டு தமிழ் மாதத்தில் சொல்லணும்னா சித்திரை 22வது நாள், நிறைந்த சித்ரா பௌர்ணமி நன்னாள். அந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய ஒரு தாந்திரீக பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன சார் தாந்திரீக பரிகாரம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, மாந்திரீக சாஸ்திரத்தில் செய்யக்கூடிய சூட்சமமான சின்ன சின்ன விஷயங்களை தாந்திரீகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீட்டில் எலுமிச்சம்பழம் கட்டுறது, தேங்காய் உடைக்கிறது, புகை போடுறது, இது எல்லாமே தாந்திரீகத்தோடு சேர்ந்து வரும். இந்த தாந்திரீகமான ஒரு விஷயத்தை உங்களோடு நான் சொல்ல போகிறேன். அது நம்ம செய்கிறதின் மூலமாக உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளும் நிறைவேறும். இந்த தாந்திரீகத்திற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரே ஒரு எண் சக்கரத்தை மட்டும்தான். இது என்ன சார் எண் சக்கரமா, இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பத்ரகாளி என்று சொல்லக்கூடிய காளியம்மனினுடைய எண் சக்கரம் இது. ரொம்ப பவர்ஃபுல். இந்த எண் சக்கரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. இப்போ ஒரு கேள்வி எழுப்பலாம், சார் சக்கரத்தை வச்சு செய்கிறீங்களா, அப்போ அது சக்கர வழிபாடு இல்லையா, எந்திர வழிபாடு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம தகடில் எழுதி போகிறதில்ல. தகடில் ஏன் எழுதுறது இல்லைன்னா, நீங்கள் தகடில் எழுதுனீங்கன்னா அதுக்கு முறையாக சுத்தி பண்ணணும், சாப நிவர்த்தி பண்ணணும், அதுக்கப்புறம் எந்திரத்தை தகடில் எழுதி பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செய்யணும். இது எல்லாராலையும் செய்ய முடியுமா, இது எல்லாராலும் செய்வதற்கு ஏற்புடையதாக இருக்குமானா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா எல்லாருக்கும் எந்திரத்தை சுத்தி பண்ண தெரியாது, சாப நிவர்த்திலாம் பண்ண தெரியாது. ஸோ அது கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிறதுனால எளிமையான முறையிலே நாம் இதை எல்லாருமே செஞ்சு பயனடையலாம். முதல்ல இந்த காளி எண் சக்கரத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இதை ஒரு வெள்ளை ஷீட்டில் நாம் எழுதணும். ஒரு வெள்ளை காகித ஷீட்டில் இந்த காளி எண் எந்திரத்தை நீங்கள் வரைய வேண்டும். இதில் குறிப்பிட்ட ஒவ்வொரு எண்ணுமே காளியினுடைய அம்சம் பெற்றது. இது அத்துணையின் கூட்டமைப்பு தான் பத்ரகாளி அம்மனினுடைய ஒட்டுமொத்த அவதார சக்தியின் பிரதிபலிப்பாக இருக்கும். ஏன் நாம் எந்திரங்களை ரெஃபர் பண்ணுறோம், அதை பற்றி நிறைய விஷயங்களை சொல்கிறோம் அப்படின்னா, அதான் ரொம்ப எளிமையானது. சக்கரங்கள் பார்த்தோம் என்றால் எல்லோராலும் வரைய முடியாது. சக்கரங்கள் வரைவதற்கு அனுபவம் தேவை, முறையாக நாம் அதை வரையணும். பட் எண் எந்திரங்களை எல்லாருமே வரையலாம். கட்டம் போட்டு அந்த கட்டத்துக்குள்ள எண்களை நிரப்பி நாம் வழிபாடு செய்கிறதா, இது எல்லாராலும் செய்ய முடியும். இந்த வழிபாட்டை நிறைந்த பௌர்ணமி நாளன்று காலை வேளையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம், அல்லது நல்ல நேரம் பார்த்து செய்யலாம், அல்லது மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் செய்யலாம். அது உங்களுடைய சாய்ஸ். இந்த எண் எந்திரத்தை ஒரு வெள்ளை நிற ஷீட்டில் எழுதி அந்த வெள்ளை நிற ஷீட்டினுடைய 4 நுனிகளிலும் மஞ்சளை தடவி கொள்ள வேண்டும். மஞ்சளை கொஞ்சமாக தட்டில் எடுத்து மஞ்சளில் தண்ணீரை கொஞ்சமாக தெளித்து குழப்பி அதை நம்ம 4 பக்கமுமே தடவிக்கொள்ள வேண்டும். அந்த ஷீட்டில் 4 மூலையிலையும் தடவிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு தடவிக்கொண்டு அந்த எண் சக்கரம் இருக்கு இல்லையா, வரைஞ்ச எண் சக்கரம், அதுக்கு கீழே நமக்கு என்ன விதமான ஆசைகள் நிறைவேற வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த ஆசையை எழுத வேண்டும். இது பலவிதமான விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். அட்ட கர்மங்களுக்கும் இதை பயன்படுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. வசியம், மோகனம், ஆக்ருஷ்ணம், தம்பனம், உச்சாடனம், வித்தேசனம், மாரணம் போன்ற அட்ட கர்மங்கள் 8ஐயும் நீங்கள் கையாளுவதற்கு இந்த எண் சக்கரத்தை பயன்படுத்தலாம். ஆனால் முக்கியமாக வசியத்துக்கோ அதே மாதிரி வித்தேஷனம் அப்படின்னு சொல்கிற விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். வசியம் அப்படின்னா என்ன சார், விரும்பியதை நம்மை நோக்கி கவருவது வசியம். கார், வீடு, பணம், நபர்கள், தொழில் சிறப்பது, செல்வம் சேர்வது, இந்த மாதிரி
விரும்பிய தேவைகள், விரும்பிய ஆசைகளை உங்களை நோக்கி வரச் செய்வதற்காக இந்த பஷ்ய எண் சக்கரத்தை பயன்படுத்தலாம். பஷ்யத்துக்கு வித்வேஷனம் அப்படின்னா எதிரிகளை நம்மை நெருங்க விடாமல் ஓடச் செய்வது. எதிரி பிரச்சனைக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இந்த வித்வேஷனத்தை தீய சக்திகள் விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். எதிரிகள் மட்டுமில்லை, நம்மளை பிடித்திருக்கிற கெட்ட சக்தி, நம்மளோட வீட்டுக்கு வச்ச கெட்டது, ஏவல், பில்லி, சூன்யம், கண் திருஷ்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா, கெட்ட விஷயங்கள் நீங்குவதற்கு இதை நாம் பயன்படுத்தலாம். மற்ற எல்லாத்துக்குமே கூட பயன்படுத்தலாம், பட் இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா காளியின் அவதாரமே இந்த ரெண்டு விஷயங்களுக்கு தான் குறிப்பாக பயன்படுத்துவாங்க. காளியம்மனை நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கன்னா, ஒன்று ஏதாவது விஷயத்தை வசியம் பண்ணுறதுக்காக வழிபாடு செய்வீங்க, இல்லைன்னா எதிரிகள் நீங்கணும், துஷ்டசக்திகள் நம்ம விட்டு விலகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் காளி தேவியை உபாசனை பண்ணுவோம். அடுத்த கேள்வி கேட்பீங்க, சார் இது வந்து நாம் வீட்டில் பண்ணலாமா சார்? ஏன்னா காளி அப்படின்னோடனே அதுக்கான பூஜைகள் வழிபாடுகள் வந்து வீட்டில் செய்கிறதுக்கு சிலர் தயங்குவாங்க. நீங்கள் தயங்கவே தேவையில்லை. ஏன்னா சாந்த சொரூபினியான இந்த காளி மாதாவை நாம் இந்த மாதிரி வழிபாடுகளில் பயன்படுத்தும் போது, எண்ணியந்திரம் வைத்து பயன்படுத்தும் போது தேவி சாந்த ரூபமாகவே நமக்கு அருள் பாலிப்பாள். அதுவும் இந்த தேவியினுடைய அருள் உங்களுக்கு எந்த விதத்திலும் கெடுபலனை அளிக்கவே அளிக்காது. நம்ம காளி ஃபோட்டோலாம் வீட்டில் வச்சுக்க போகிறதில்ல. இந்த வழிபாட்டுக்கு வெறுமனே வீட்டில் இருக்க அம்மன் ஃபோட்டோவே போதும். அந்த அம்மன் ஃபோட்டோவுக்கு முன்னாடி இந்த எந்திரத்தை மட்டும் வரைஞ்சி வச்சுக்கிட்டால் அதுவே போதுமானதாக இருக்கும். நீங்கள் மற்றபடி காளி ஃபோட்டோ வைக்கணுமா, காளி ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்யணுமா, இந்த வழிபாடு செய்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. சைவ பூஜை தான், சைவ பூஜையே கிடையாது. பால், பழம், தேங்காய், சூடம்பத்தி இதுவே போதும். முழு சைவ பூஜை தான். இதான் மந்திரம் சொல்லணுமா சார்? தேவையே கிடையாது. நீங்கள் கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ பலகையின் மீதோ அல்லது துணியை தரையில் ஒரு துணியை விரித்து அது மேலே நீங்கள் அமர்ந்துட்டோ கண்களை மூடி ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 15 நிமிடங்கள் மட்டும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பிரார்த்திக்க வேண்டும் தேவியிடம். அந்த பிரார்த்தனை நிறைவேற வேண்டுமாய் அன்னையிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள். சார் இது எத்தனை நாள் சார் செய்யணும்? பௌர்ணமி தொடங்கி அமாவாசை வரை செய்ய வேண்டும். இப்போ இந்த பௌர்ணமி தொடங்குறீங்கன்னா அடுத்த அமாவாசை வரை நீங்கள் செய்யுங்க. அமாவாசைக்கு பிறகு நீங்கள் இந்த ஷீட்டில் எழுதப்பட்ட அந்த வாசகம் நிச்சயம் நிறைவேறும், அதுக்குள்ளே கூட நிறைவேறும். பிறகு இந்த ஷீட்டை மடித்து தண்ணியிலேயோ அல்லது பூச்செடி கழியிலையோ புதைச்சிருங்க சேஃப்டியாக. இது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு நன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடியதாக அமையக்கூடியதாக அமையும். தீபம் ஏற்றலாமா சார்? தாராளமாக தீபம் ஏற்றுங்க, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க, நெய் தீபம் ஏற்றுங்க, உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைப்பதற்கு வழிவகை செய்யும். 15 நாட்கள் முழு உபவாசம் இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து முழு உபவாசம் இருங்க. இல்லைனா தினமுமே ஒருவேளை உணவை தவிர்த்து உபவாசம் இருக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. கண்டிப்பாக அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசைவம் தவிர்க்க வேண்டும். காலை மாலை இருவேளையும் குளிச்சுக்கோங்க. போதை வஸ்துகளை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி சாதாரண வழிபாடுகள் தான், சாதாரண பூஜா விதிகள் தான் இந்த வழிபாட்டு முறைக்கும். ஸோ அவசியம் நீங்கள் இந்த வழிபாடுகளை செய்து பயனினை அடையுங்கள். இந்த ஒரு அற்புதமான காளி யந்திரத்தை நீங்களும் பயன்படுத்தி வாழ்விலே வளமான சேமத்தை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இருவேளையும் குளிச்சுக்கோங்க. போதை வஸ்துகளை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி சாதாரண வழிபாடுகள் தான், சாதாரண பூஜா விதிகள் தான் இந்த வழிபாட்டு முறைக்கும். ஸோ அவசியம் நீங்கள் இந்த வழிபாடுகளை செய்து பயனினை அடையுங்கள். இந்த ஒரு அற்புதமான காளி யந்திரத்தை நீங்களும் பயன்படுத்தி வாழ்விலே வளமான சேமத்தை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.